அடி வரியா. இது வந்து ஃபர்ஸ்ட் வ்ளாக் டே 1. இங்க இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஊட்டி போறோம். Many minutes later. இப்பாட்டி பிடிச்சிட்டு குடிச்சாச்சு, எல்லாமே தண்ணியெல்லாம் குடிச்சாச்சு. இன்னும் சூற அருமையான ஸ்பாட் கிடைச்சிட்டு சரியான ஸ்டோரி போடுறதுக்கு ஃபோட்டோ எடுப்பேன் நிப்பாட்டிட்டேன். அந்த லோகோ பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது ஆக்சுவலாக நேற்று நைட்டு தான் அடித்தேன். வேறு லெவலில் இருக்கா நம்ம பைக்குக்கு ஏற்ற மாதிரியே. கோயம்புத்தூர் நெருங்க நெருங்க கிளைமேட்டு செம்மையாக மாறிட்டுருக்கு. சோலி முடிச்சு வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை வெளியே எடுக்கிறோம். 3 மணிக்கு கிளம்புறேன்னு 11 மணிக்கு கிளம்புறேன்னா ஜம்முன் எல்லாம் பேக் பண்ணிட்டு மாப்பிள்ளை வந்துட்டான். விஷயம்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். லெட்ஸ் கோ டு லடாக். அடி வரியா. ஹலோ கைஸ், நம்ம திருநெல்வேலி டு லடாக் போக போகிறோம். நம்மளோட ட்ரீமு, அதுவும் நம்மளோட பைக் எக்ஸ்பல்ஸ் 200 போக போகிறோம். வேறு லெவல் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக 3 மணிக்கே கிளம்ப வேண்டியது. எனக்கு வந்து இந்த பேக்கு டைப் பண்ண தெரியல. தென் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். நான் நேற்று தான் வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி இதை நம்ம ஃப்ரெண்டு தந்தார். என்ன இதுவுமே நம்ம ஃப்ரெண்டு தந்தார். இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணி இப்போ தான் வாங்கினேன். டோட்டலாக லிட்ரலி சொல்லணும்னா எனக்கே ஒரு ட்ரீமே நான் ஏதோ ட்ரீம் மாதிரி போகிறேன் கிட்டத்தட்ட சொல்ல போனால். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. அந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கேன் கைஸ். வச்சு நான் ரைட் பண்ணிட்டே பேசுகிறேன். ஃபைனலி நம்ம ட்ரீமை அச்சீவ் பண்ண பயங்கரமாக போயிட்டுருக்கோம் கிளம்பி. எத்தனை நாள் ஆகும் நான் ரீச் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியல. வண்டி ஃபுல்லாக பக்கா ரெடி பண்ணிட்டேன். புது கிளச் பிளேட் போட்டிருக்கேன், புது டைமிங் செயின் போட்டிருக்கேன், எல்லாமே புதுசு போட்டாச்சு. நேற்று நைட்டு தான் போய் லே ஃப்ளாக் வாங்கினேன். எப்படி பறக்குது பார்த்தீங்களா? எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு தான் இந்த கிரெடிட்ஸ்லாம் கொடுக்கணும். பிகாஸ் வந்து அவன் தான் எனக்கு இதை கட்டி கொடுத்தான். தேங்க்யூ. அவன் வந்து பேக்கு டைப் பண்ணியும் கொடுத்தான். எனக்கு பேக்கு டைப் பண்ணவே தெரியல. நல்லா லடாக் கிளம்பிட்டேன். அவ்வளோ ஒஸ்ட்டு கண்டிஷனில் நான் இருந்திருக்கேன் பார்த்துக்கோங்க. பெரிய ட்ராவலர்லாம் இல்லை. ஏதோ உங்கள் பையனா உங்கள் ஊர் பையனா நினச்சி நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 4 பேர் கூடுவாங்க. அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வ்ளாக் டே 1. இங்கேருந்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா அதுக்கு முன்னாடி இந்த லாரியை கிராஸ் பண்ணிடுவோம். கிராஸ் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னா கோயம்புத்தூர் போக போகிறோம். கோயம்புத்தூரில் போய்ட்டு டெக்காத்லானில் ஒரு டீசர் எடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு ஜாமுன்னு வண்டியை வந்து அங்கே ஒரு இடத்துல நம்ம ஒரு ரெடி பண்ண வேண்டியது, ஒரு சின்ன பார்ட்ஸ் மட்டும் வாங்க வேண்டியிருக்கு. அதையும் போட்டுட்டு ஜாமுன்னு டெக்காத்லான் போயிட்டு அங்கே இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஊட்டி போக போகிறோம். ஊட்டி எதுக்குடா போகிற சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எதுக்குன்னா நம்ம அங்களை வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, ப்ரமோஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஒரு ரெசார்ட்டு சமூகம் பெரிய இடம் சார். அங்கே போயிட்டு அவங்க ஊட்டி ரெசார்ட்டுக்கு வந்து பக்காவாக நம்மளோட ப்ரமோஷன் நம்ம எடிட்டிங் திறமை கிறமை எல்லாத்தையும் காமிச்சு நொறுக்கி விட போகிறோம். என்னடா எல்லா ரைடிங் கியர்ஸையும் பக்காவாக போட்டிருக்க, பட் ஆனால் வந்து க்ளவுஸை மட்டும் தொங்க விட்டுட்டு வரியான்னு கேட்பீங்க நீங்கள் கமெண்டில். நல்லா தெரியும், நான் அதை போட்டு பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலாக அது ஃபுல் கான்செப்ட் க்ளவுஸ் போட்டு பழக்கமே கிடையாது. அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன், அதை கட்டி வச்சுட்டேன் கைஸ். ரொம்ப வந்து இதாக இருக்குது. எப்படின்னா கையை வந்து மடக்கவே முடியல. ஆக்சுவலாக ஒரு 60 to 65 தான் நம்ம போகணும்னு ஒரு பிளானு. வேறு ஒரு 70 மேலே தான் ஏற்றுவேன். ரொம்ப ஸ்பீடு போகிறது கிடையாது. தென் ரொம்ப ஸ்லோவாகவும் போக மாட்டேன். எவ்வளோ அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போய் சேஃபாக போகணும். அப்போ தான் நம்ம லடாக்கு நம்ம ட்ரீமை ரீச் பண்ண முடியும். ஆக்சுவலாக இதுக்கு சப்போர்ட்டாக இருந்தது ஏகப்பட்ட பேர். அதில் என்னோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸும் சரி, யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேர், அவங்க பேர்லாம் மென்ஷன் பண்ணால் நிறைய பேர் நான் மென்ஷன் பண்ணணும். 1-2 பேர்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கடைசி வரை எனக்கு கூட இருந்தாங்க. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். இன்றைக்குமே எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நான் எதாவது செய்வேன். ஸோ நீங்களும் எதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் கண்டிப்பாக.
அப்போதான் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போட முடியும். வீடியோஸ் போடுறதால தான் நம்மளுக்கு ஏதாவது அமௌண்ட் வரும். இப்போதைக்கு எனக்கு யூடியூப்ல எந்த அமௌண்ட் வரல. தென் பாப்போம், நிறைய வியூஸ் போனுச்சுன்னா மேபி ஏர்னிங்ஸ் வந்துச்சுன்னா பார்க்கலாம். எல்லாம் என்ன செய்ய போற, உங்களுக்காண்டி தான் கொடுக்க போறேன் சம்பாரிச்சாலும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. மியூசிக் ஓகே கைஸ், கோயம்புத்தூர் போகிறதுக்கு மேப் போட்டாச்சு. 336 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக இப்போ நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருக்க பிளேஸ்லேருந்து நம்ம மாப்பிளைக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அங்கே தான் போய் இன்றைக்கி ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி என்னால் முடிஞ்சால் அங்கேருந்து நான் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தான் ஊட்டி போனாலும் போயிடுவேன். ஸோ பிளானில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதுதான் நம்ம, ஏன்னா நம்ம வந்து எப்போ போகிறாலும் அன்பிளான்டாக தான் போவோம். இப்போ நான் லடாக் போகிறது என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யாருக்குமே தெரியாது. ஒரு சில குறிப்பிட்ட ரொம்ப கூட உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் லடாக் போகிறேன்னு. என்னதான் இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த பேக்கெல்லாம் கரெக்டாக கட்டி டைப் பண்ணிட்டேனாலும் இந்த கண்ணாடியில் பார்த்துட்டே தான் இருக்கேன். விழுந்துடக்கூடாது, விழுந்தால் அதுக்கப்புறம் எனக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். இந்த அடிக்கிற 12 மணி வெயிலில் எவனாவது 12 மணிக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணுவான், அதுவும் லடாக் ரைடு எவனு ஸ்டார்ட் பண்ணுவானா கைஸ் சொல்லுங்க. நான் தான் பண்ணியிருக்கேன், என்ன செய்யறது, ஒரு வித்தியாசமாக தான் இருப்போம். யார் கேட்க போறான், நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஒரு சைடு மட்டும் க்ளவுஸ் போட்டுட்டேன் பார்த்துக்கோங்க, இந்த சைடு போகலன்னா நான் இதை கண்ட்ரோல் பண்ணணும். தென் இது கோப்ரோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து இந்த கை தான் உதவியாக இருக்கு. பைக்கிங் ஃபீல்டில் இருக்கிறதுல வந்து ஒரு பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எங்களுக்கு எங்களை பொறுத்தளவுக்கு கெட்ட பழக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் வண்டி தான் குடிக்கிறது, தான் நாங்கள் குடிக்க மாட்டோம். ஆமாம், திருநெல்வேலிக்காரங்க எத்தனை பேர் என் சேனலை பார்த்துட்ருக்காங்கன்னு தெரியல, என் வீடியோஸை பார்த்துட்ருக்காங்கன்னு தெரியல. ஆமாம், தென் இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த வீடியோவில் பெங்களூர்காரங்க செம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. கர்நாடகா பீப்புள்ஸ் இன்ஸ்டாவில் நான் வீடியோ போட்டதுக்கு சரியான சப்போர்ட்டு, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் பெங்களூர் போகிறேன், பெங்களூரில் போய் ஒரு 2-3 கண்டென்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக 2 டேஸ் நான் பெங்களூரில் இருப்பேன், அங்கே ஒரு சின்ன மீட்டப் மாதிரி வைக்கலாம். யாரெல்லாம் வராங்களோ வாங்க, மேபி நான் அதை அப்டேட் பண்ணுறேன். எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் மீட்டப் கண்டிப்பாக வைக்கிறேன். உண்மையிலே திருநெல்வேலியிலேருந்து நான் போகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் எல்லாம் ஓன் மணியில் எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க, அதனால் இவ்வளோ தூரம் நான் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒர்க் பண்ணேன், அந்த மணியை சேர்த்து வச்சேன். தென் வண்டிக்கு 18K செலவு பண்ணியிருக்கேன், இப்போ ரைடுக்கு 25K வச்சுருக்கேன். 45K மேலே நான் பட்ஜெட் ரெடி பண்ணியிருக்கேன், அதுவும் 2-3 மந்த்ஸ்க்குள்ளே சேவிங்ஸ் மணி மட்டும், என்னோடய சேவிங்ஸ் மணி. தென் இவ்வளோ விஷயம் எங்கள் அம்மாலாம் நடந்திருக்காது, அதில் எங்கள் அம்மா தான் எல்லாமே எனக்கு. எல்லாம் அந்த மேடையில் பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, அதான் உண்மை. அவங்க தான் எனக்கு நைட்டு 2 மணிக்கு உட்காந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி தந்து, எனக்கு பேக் டைப் பண்ண முடியல, அதை யூடியூப்பில் பார்த்து அவங்க எனக்கு டைப் பண்ணி தந்தாங்க. மீன்வைல் காய்ஸ், ஆக்சுவலாக இங்கே வந்து இப்போ தண்ணி வந்து பிடிக்க நிப்பாட்டினேன், நிப்பாட்டி பிடிச்சிட்டு குடித்தாச்சு, எல்லாமே தண்ணியெலாம் குடித்தாச்சு, இனி கிளம்ப வேண்டிதான். அந்த லோகோ பற்றி நான் சொல்லியே ஆகணும், இது ஆக்சுவலாக நேற்று நைட்டு தான் அடித்தேன், வேறு லெவலில் இருக்கா நம்ம பைக்குக்கு ஏற்ற மாதிரியே, வேறு ஒரு மாதிரி எல்லோரும் போடுற மாதிரி தான் இதை அடிச்சிது. அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்க எனக்கு இது சூப்பராக இருக்கும் ப்ரோ, இதை அடிங்கன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதை அடித்தாச்சு, இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க்குது பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பாத்ரூமு தண்ணி எல்லாமே ஃப்ரீ. தென் இந்தியாவில் உள்ள மேக்ஸிமம் எல்லா பெட்ரோல் பல்க்லேயும் தண்ணி இருக்கும், இந்த மாதிரி அங்கே இருக்குது அந்த சைடு இருக்குது, அந்த மாதிரி தண்ணியும் இருக்கும் பாத்ரூம் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக ரைட் பண்ணும்போது நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும், அப்போ தான் வந்து எந்த ஒரு இதுவும் வராது. இனி நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து எங்கன்னு ரைட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஹலோ 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 லு 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 மேப் வந்து என்ன சொல்லுதுன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம திருமங்கலம்ன்ற இடத்த ரீச் பண்ண போகிறோம். அங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஜூஸ் குடிக்க போகிறோம், இதான் நடக்க போகுது. ஃபுட்டு ரொம்ப நான் எடுக்க மாட்டேன் ட்ராவல் அப்போ, பிகாஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வாஷ்ரூம் இருக்குமான்னு தெரியாது. என்ன அர்ஜெண்ட்டாக இதாச்சுன்னா நம்ம எதுவும் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அதுலேயே லேட்டாகும். ஆல்ரெடி நான் ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் ஏகப்பட்ட லேட்டாக்குவேன்.
இதில் வந்து இதில் இந்த ரூட்லலாம் அப்படி லேட் ஆச்சுன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். இந்தமாதிரி டைம் வேஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம காய்ஸ் ஒரு அருமையான ஸ்பாட்டு கிடச்சிட்டு சரி அதான் ஸ்டோரி போடுறதுக்கு ஃபோட்டோ எடுப்பேன் நிப்பாட்டிட்டேன். இப்படியே நிப்பாட்டா நான் எங்கள் கூடி நான் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போகிறச்சி அங்கே போகிறது. ஆல்ரெடி நான் ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் ஏகப்பட்ட லேட் ஆக்குவேன். காய்ஸ் மழை வந்துடும் நினைக்கிறேன். கோயம்புத்தூர் நெருங்க நெருங்க கிளைமேட்டு செம்மையா மாறிட்டு இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது சிரிப்பு கலக்குன்ட்டு? கோயம்புத்தூர்ல கனத்த மழை, இடியுடன் கூடிய மழை இருக்குன்னு எந்த அளவு மழையில ஓட்ட சாத்தியப்படும் தெரியல. பின்னாடி எல்லாமே ஓகே தான், வாட்டர் ப்ரூஃப் தான் எல்லாமே, நம்ம கவர்லாம் பக்காவாக பண்ணி வச்சிட்டோம். காய்ஸ் ஃபைனலி நல்ல இருட்டாக போகுது, ஸோ இதோட விலாகை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். என்னால் கோயம்புத்தூர் வர போய் ரீச் ஆயிடுவேன், பட் ஆனால் அது வரை விலாக் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இங்கேயே விலாகை முடிச்சிடுவோம். தென் மித்தபடி எதுவுமே நம்ம வாட்டர் ப்ரூஃப் வச்சிட்டோன்னா விலாக் பண்ணிட்டு அசால்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. நெக்ஸ்ட் விலாக்ஸ்லேருந்து நான் சரி பண்ணிக்கிறேன் எல்லாமே. எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட்டில் தான் இவ்வளோ நம்பிக்கையோடு நான் இவ்வளோ தூரம் ரைட் பண்ணி வந்துகிட்ருக்கேன். அது மாதிரி அந்த பசங்க அங்கே பார்த்தேன் திண்டுக்கல்ல, செமையாக பேசுனாங்க, வீலிங்லாம் அடித்து ஃபன் பண்ணானுங்க அந்த பசங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ முடிஞ்ச அளவு ஹைவே பிடிச்சிட்டேன், இனி கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, ஏதாவது டீ எதுவும் குடிச்சிட்டு அப்படியே முடிச்சிடலாம் கைஸ். ஓகே காய்ஸ் பாய், நெக்ஸ்ட் வ்ளாகில் நாளைக்கு பார்ப்போம். சீ யூ.